டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கானது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கண்ணதாசன் தான் பார்க்க போகிறோம். கவியரசு கண்ணதாசன் மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று பாடிய கவியரசர் கண்ணதாசன் சிறுகூடற்பட்டியிலே தோன்றிய பாட்டு பறவை. மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, கவிஞர் கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன். அவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிறுகூடற்பட்டி. கவியரசு கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடற்பட்டி. பட்டி தொட்டிகளின் எல்லாம் தமது திரை இசை பாடல்களால் புகழ் பூத்த கவிஞர். பட்டி தொட்டி எல்லா இடத்துலையுமே அவருடைய திரை இசை பாடல் ஒழிக்காத இடமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவருடைய பாடல்களால் புகழ் பூத்த கவிஞர். பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தமது பாடல்களிலே எடுத்தாண்டவர். பழந்தமிழ் இலக்கியத்தினுடைய உயிர் சாரத்தை எல்லாமே தமது பாடல்கள் வழியாக எடுத்தாண்டவர். தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் விளங்கியவர். தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கிறாரு கவியரசு கண்ணதாசன் அவர்கள். சாத்தப்பன் விசாலாட்சி என்பவருக்கு மகனாக 24/6/1927 பிறந்தவர். ஸோ தந்தை பெயர் சாத்தப்பன், தாயார் பெயர் விசாலாட்சி, அவங்க மகனாக 24/6/1927 பிறந்தவர். முத்தையா என்ற பெயரையே கண்ணதாசன் என்று மாற்றிக்கொண்டார். ஸோ கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா, கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா, அதை வந்து கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டார். தென்றல், தென்றல் திரை, சண்ட மாருதம், முல்லை, கண்ணதாசன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக விளங்கினார். ரொம்ப முக்கியம் பாருங்கள், தென்றல், தென்றல் திரை, சண்ட மாருதம், முல்லை, கண்ணதாசன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. 5000-க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதி புகழ் பெற்றவர். 5000-க்கும் மேலே திரைப்பட பாடல்களை எழுதியிருக்கிறாரு. இவருடைய கவிதைகள் கண்ணதாசன் கவிதைகள் என்ற பெயரில் பல தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம் என்னும் நூலும் இவர் புகழை என்றும் நிலைத்திருக்கும். ஸோ அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இது ரொம்ப முக்கியம். இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கவியரசு கண்ணதாசன். அடிக்கடிக்க டிஎன்பிசி குரூப் டூ, குரூப் ஃபோர், குரூப் ஒன் எல்லாத்துலேயுமே கேட்கக்கூடிய கேள்வி, இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, கவியரசு கண்ணதாசன். மத்திய மாநில அரசுகளின் விருதுகளையும் சாகித்ய அகாதமி பரிசினையும் அண்ணாமலை அரசர் நினைவு பரிசனையும் பெற்றவர். ஸோ மத்திய மாநில அரசும் நிறைய விருது வாங்கியிருக்கிறாரு, சாகித்ய அகாடமி பரிசனையும் வாங்கியிருக்கிறாரு, அதே மாதிரி அண்ணாமலை அரசர் நினைவு பரிசையும் பெற்றிருக்கிறாரு. 17/10/1981 இயற்கை எழுதினார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள்.